பச்சைக்கிளி இலவசமாலா வீடு விட வேண்டாமா? அவ மாசம் வாடகை கொடுத்துருவா. 30,000 முன்பணம் தான் தர முடியாதுன்னு சொல்லி அம்மா ரோசா. இதே ஒரு உதவியா தான் உங்ககிட்ட நாங்க கேட்க வந்திருக்கோம். வீடு இல்லாம நிக்க பத்தியா, ஒரு உதவி பண்றதா நினைச்சிட்டு பண்ணுமா? சரி லட்சுமி பாட்டி, உங்களுக்காக நான் ஒற்றுக்கொள்கிறேன். ஆனா நீங்கள் என்னுடன் வாருங்கள் லட்சுமி பாட்டி. பச்சைக்கிளி என்னை எங்கு கூப்பிடியா? ரோசம்மையார் மருமகளை பார்ப்பதற்குதான். அவர்களிடம் சென்று ஏன் இவர்களை வெளியே அனுப்பினார் என்று கேட்க வேண்டும். ஒரே ஊரில் இருக்கிறோம், கேட்பதற்கு ஆள் இல்லை என்று நினைத்து விட்டாரா? 2 பெண் பிள்ளைகளையும் பேர பிள்ளைகளையும் வயசான இந்த மூதாட்டியும் வெளியே அனுப்பி இருக்கிறார். அவர்கள் மனதில் என்னதான் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள்? லட்சுமி பாட்டி என்னுடன் வாருங்கள், நாம் சென்று ஒரு வார்த்தை கேட்டுவிட்டு வருவோம். வேண்டாம்மா, எங்களுக்காக நீங்கவே கேட்கண்டா. இல்லை ரோசம்மையாரே, ஒரு வார்த்தையாவது கேட்க வேண்டும். அவர்கள் சம்மதித்தால் நீங்கள் அனைவரும் அங்கேயே சென்று தங்கிக் கொள்ளலாம் அல்லவா? எதற்கு பணம் இல்லாமல் வேறு வீட்டை பார்க்க வேண்டும்? நான் சொல்வதும் சரிதானே? வாருங்கள் லட்சுமி பாட்டி, ஒரு வார்த்தை கேட்டுவிட்டு வருவோம். வீட்டில் யாரம்மா வெளியே வாருங்கள். சேவையில் விழுகிறதா இல்லையா? கேட்காதது போல் உள்ளே இருக்கிறீர்களே, வெளியே வாருங்கள். ஏ பச்சைக்கிளி, எதுக்கு யாரிட்டு மேல வந்து கத்திக்கிட்டு இருக்கா? நான் கத்தவில்லை, உங்களை அழைத்தேன். எதுக்கு அழைக்கா? நீங்கள் உங்கள் மாமியாரையும் நாத்தனார்களையும் வீட்டை விட்டு அழைத்து துரத்தி விட்டீர்களாமே, அப்படியா? அதற்கு தான் உங்களிடம் நியாயம் கேட்க வந்திருக்கிறோம். நான் அடிச்சு தப்பினேன்னு உனக்கு யார் சொன்னா? நீ இப்போ என்ன பையனை நியாயம் கேட்க வந்துட்ட? அப்படி நான் என் மாமியாரையும் என் நாத்தனாரும் போகாதுன்னு சொன்னேன். அந்த பூமாரி கல்யாணம் முடிஞ்சவதான் மாமியார் வீட்டுக்கு போகணும்னு சொன்னேன். எல்லாரும் ஓடி போனா அதுக்கு நான் என்ன செய்ய முடியும்? என்ன லட்சுமி பாட்டி, என்னை அடிக்க கால் கூட்டிட்டு வந்திருக்கீங்களோ? என்ன இதெல்லாம்? நீங்க பாரு சரோஜா, நாங்க எதுவுமே சொல்லி ஆள் கூட்டிட்டு வரையில. நடந்ததெல்லாம் அவகிட்ட சொன்னா அவ மனசு கேட்காம இங்க வந்து நிக்க. யாரோ ஒரு மூணாவது மனுஷி கூட கஷ்டப்படுது மனசு. உனக்கு ஏமா அந்த மன கஷ்டம் இல்ல? இப்படி எல்லாரையும் பிடிச்சு வெளியே தன்னா எங்கம்மா போவாவ? கையிலயும் பணம் இல்லாம பச்சை பிள்ளைய வச்சுட்டு கஷ்டப்படியாவம்மா. நான் அவளை மட்டும் தான் பாச்சோனே, இவ எல்லாரும் வீட்டை விட்டு போனாக்கு நான் பார்ப்பாக முடியாது. இங்க பாருங்க சரோஜா அவர்களே, உங்களுக்கு இருப்பது மனசா இல்லை பண்ணாங்கட்டியா? ஏய், என்ன பேச்சு பேசிட்டு இருக்கா? இந்த பேச்சுல ஏன்ட்ட பேச வச்சுக்கிடாத. நீ எல்லாம் என்ன வந்து கேட்க வேண்டிய அவசியம் இல்ல. நீ மட்டும் உன் குடும்பத்துல எல்லாம் கரெக்டா வச்சுக்க மாட்டான். என்னை பத்தி இந்த ஊருக்குள்ளே சென்று விசாரித்து பாருங்கள். ஆமா, அநியாயமா வாடகை வாங்கி தின்னுட்டு இருக்கான்னு எனக்கு தெரியும். உங்களிடம் பேசுவதற்காக வந்தால் நீங்கள் என்னை பற்றியே குறை சொல்லிக் கொண்டு இருக்கிறீர்கள். நீங்கள் செய்தது என்ன நியாயம்? இப்படியா மாமியாரையும் நாத்தனாரையும் வீட்டை விட்டு துரத்துவது? நாளை உங்கள் மகனும் உங்கள் பெண் பிள்ளையும் உங்களை வீட்டை விட்டு துரத்தினால் எங்கே செல்வீர்கள்? நீங்கள் செய்ததுதானே உங்களுக்கும் வரும். அதனால் கேட்கிறேன், சிறு பிள்ளைகளுக்கு இப்பொழுதே பெரியவர்களை மதிக்க வேண்டும் என்று சொல்லிக் கொடுத்து வளர்க்க வேண்டும். பிள்ளைகள் முன்னால் நீங்களும் இந்த காரியத்தை செய்தால் அவர்களும் அதைதானே செய்வார்கள். நீங்கள் முன் உதாரணமா இருக்க வேண்டாமா நீங்கள் பெற்ற பிள்ளைகளுக்கு? நாங்க எல்லாத்துலயும் உதாரணமா தான் இருக்கோம். இத பத்தி எனக்கு நீ பாடம் எடுக்க வேண்டாம். கல்யாணம் பண்ணி கொடுத்தவெல்லாம் என் வீட்டுக்குள்ள வந்து உட்காந்துக்கிட்டு சட்டம் பேசிட்டு இருக்க முடியாது. அவ்வளவுதான் போச்சேனே, எல்லாரும் பின்னாடி போனா நான் என்ன பண்ண முடியும்? என்கிட்ட எல்லாம் யாரும் வந்து நியாயம் கேட்காண்டா. சரோஜா, யார் மதியே எதுக்கு வந்திருக்காவ? எதுக்குமா தெருவுல நின்னு சத்தம் போட்டுட்டு இருக்கா? ஏமா, என் மாமியார் வெளியே போச்சுல, அதுக்கு தான் இவெல்லாம் வந்து நியாயம் கேட்க வந்திருக்காவ. இந்த வீட்டில் இருக்க வேண்டியவர்களை துரத்தி விட்டு உங்கள் தாயாரை மட்டும் வீட்டில் வைத்து இருக்கிறீர்கள் போல. அவர்களையும் கூட வைத்து பார்த்திருந்தால் எவ்வளவு நன்றாக இருந்திருக்கும். இங்க பார், இதெல்லாம் நீ கேட்க வேண்டிய அவசியம் இல்ல. அட்வைஸ் பண்ற நீலாம் இந்த மாதிரி வாழ்க்கை வாழ்ந்து பார்த்தா தான் தெரியும். சும்மா வாயினால யார் வேணாலும் பேசிடலாம். இந்த வீட்டுக்குள்ள வந்து இருந்து பார்த்தா தான் தெரியும். ஒழுங்கா அந்த இடத்த விட்டு பேரு. நீ இப்ப எதுக்கு என் வீட்டு முன்னால வந்து குதிச்சுக்கிட்டு இருக்கா? ரோசம்மையார் என்னை தேடி வந்துதான் வாடகைக்கு வீடு கேட்டார்கள். அப்பொழுதுதான் எனக்கு தெரிய வந்தது நீங்கள் அவர்களை வீட்டை விட்டு துரத்தி விட்டது. அதான் சமாதானம் செய்து வைக்கலாம் என்று நான் வந்தேன். நீங்கள் என்னை பேசுவதிலே தெரிகிறது அவர்களை எல்லாம் என்ன மாதிரி பேசியிருப்பீர்கள் என்று. உங்களுடன் வாழ்வது கடினம்தான் என்று எனக்கு புரிந்துவிட்டது. நான் சென்று வருகிறேன். நன்றிகள். நன்றிகளா? நன்றிகள். இவர்களால் தான் எனக்கு இந்த மாதிரி அவமானம்லாம் வந்து நிற்கிது. இந்த பச்சைக்கிளிலாம் என்னை வந்து கேள்வி கேட்டு போகுது. இனி ஒரு நாளைக்கு வரட்ட சேரக்க பிச்சு எரியனா இல்லையான்னு பாரு. வாமா சரோஜா, வருத்தப்படாத. இதெல்லாம் தெரிஞ்சதுதானே, இந்த மாதிரி தான் வருவாவ. உன் மாமியார நாத்தனாரும் தான் போய் நியாயம் பேசுங்கன்னு அனுப்பி விட்டுருப்பாவ பார்த்துக்க. என்னமா மட்டும் நீ வீட்டுக்குள்ள சேத்துறதம்மா. சரிம்மா, எனக்கு தெரியும். ரோசம்மையாரே, நான் உங்கள் மருமகளிடம் சென்று பேசிவிட்டு வந்தேன். எம்மா அவர்கள் என்ன பேச்சு பேசுகிறார்கள்? அவர்களுடன் வாழ்வது மிகவும் கடினம்தான். நீங்கள் இத்தனை வருடம் காலம் எப்படிதான் சமாளித்தீர்களோ எனக்கே தெரியவில்லை. நான் தான் சொன்னேன்ல பச்சைக்கிளி, முதல்ல போக வேண்டாம். நீங்க 2 பேரும் போகாமலே இருந்திருக்கலாம். எனக்கு வீடு மட்டும் விட்டீங்கன்னா அட்வான்ஸ் நான் கொஞ்சம் மெதுவாகவே தாரேன். தற்போதைய நிலையில் உங்களால் எவ்வளவு முன்பணம் தர முடியுமோ அதை தந்துவிட்டு சரி பச்சைக்கிளி 5000 தான் இருக்கு தாரி. வாடகை மாசம் மாசம் தந்துறீ. நான் இன்னைக்கே பால் காய்ச்சி வரட்டுமா? இன்று வீட்டை மட்டும் பார்வையிட்டு செல்லுங்கள். நாளை காலை வந்து பாலை காயுங்கள். அப்படியே பச்சைக்கிளி அப்படி சொல்றியோ? சரி அப்படினா காலையில வாரோம். நீ வீடு தாரேனதே எனக்கு ரொம்ப சந்தோஷம் தான். நன்றிகள்.